Hi, welcome to all. நான் இப்போ உங்களுக்கு தக்காளி ரசம் எப்படி சூப்பராக வைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பருக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, சின்ன வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை, வரமிளகாய், இது வந்து பச்சை மிளகா ஒன்றும், வெள்ளைப்பூண்டும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் நான். இல்லை உங்களுக்கு உரலில் குத்துறதுனால குத்தி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சீரகம், மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, குண்டு கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அதுவும் மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அடைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நொறு நொறுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் சீரகம், கொத்தமல்லி, மிளகு, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா மிக்ஸியில், அதையே போட்டு ஒரு வதக்கி நெக்ஸ்ட்டு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறாங்க. வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்தது நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி வச்சிருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள், கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கடைசியில் கொதி வரும்போது கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். சூடான சாதத்துக்கு குளிர்காலத்தில் தக்காளி ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்து கூட காம்பினேஷனாக கத்திரிக்காய் பொரி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ பொரி ரொம்பவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரசம் இப்போ நல்லா பொரிச்சிருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் சுவையான ரசம் ரெடி. நான் இன்னைக்கு ரெண்டு தான் செஞ்சுருக்கேன்.